ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த மதுரை மாவட்டத்தில் மைட்டாமிட்டின்ற ஒரு கிராமத்தில் முழு மக்கள் தாளி இல்லை வேலை செய்யக்கூடிய மக்கள் தான் பார்த்துருக்காங்க. அந்த காலத்தில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் அந்த காலத்தில் வச்சு அவங்க இந்த மக்கள் வந்து பயன்படுத்திய முது மக்களுக்காக உபயோகப்படுத்தப்பட்ட பானை, சட்டி, விளக்கு, இதுதான் முது மக்கள் தாளின்னு சொல்லுவாங்க. பாருங்க உள்ள அந்த எலும்பெல்லாம் அப்படியே மிஸ்டர் முனியப்பன் சாருடைய இது எலும்பு உள்ள இருக்குது அப்படின்றத இந்த ஒரு அதிகாரி வந்து இந்த பக்கம் டேஸ்ட் பண்ணி நாங்களும் போய் இங்கே ரொம்ப அந்த இடத்த போய் பார்வையில் நீங்கள் சூப்பர்வைசர் பண்ணுவீங்க, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெரிய அதிசயமாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நமக்கு கிடைக்காத ஒரு வரணுங்கிற சாலி இந்த இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு அபூர்வமான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ நம்ம இந்த பார்க்குறோம்ல இந்த முது மக்கள் தாழ்வு மட்டும் இல்லை, இந்த பாதையில் ஒரு கடைசி வரைக்கும் ஒரு 10 அடி 10 அடி தூரம் விட்டு 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 இந்த மாதிரி முது மக்கள் தாழி அமைச்சிருக்கிறாங்க. அந்த முது மக்கள் தாழியில் வயசானவங்க 100 வயசுக்கு மேலே 120 150 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க சாகாம இருக்கிற தெரியுது, அவங்கள வந்து கடவுளோடு ஐக்கியமாக்கணுன்ற ஒரு பெரிய எண்ணத்திலேயே அவங்களுக்கு ஒரு நல்ல விமோச்சனம் கொடுக்கணுன்றக்காகவே இந்த முது மக்கள் தாழிக்குள்ளார உட்கார வச்சு அவங்களுக்கு தேவையான தண்ணி, சாப்பாடு, பாத்திரங்கள், சமாதி ஆகிறதுக்கு அதில் இடத்துல விளக்கு கூட வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல தேவையான தண்ணி, பாருங்க, சாப்பாடு இந்த மாதிரி பார்க்கவே ரொம்ப இந்த பானை வச்சு அருமையாக இருக்குது. அந்த காலத்தில் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது படிச்சு தான் பார்த்துருக்கோம் முது மக்கள் தாளி என்னன்றது. இப்போ நேரடியாக போய் விளக்கெல்லாம் வச்சுருக்காங்க, ரொம்ப ஆச்சரியமாகவும் அபூர்வமாகவும் இருக்குது. இப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்களா, நெசமாதே இந்த மாதிரி எல்லாம் நிகழ்வு நடந்திருக்கா அப்படின்றத பாருங்களேன். அங்கிருந்து கண்ணெடுக்கப்பட்ட மனிதனுடைய ஓடு, அந்த ஓடு பார்த்தீங்கன்னா நம்ம நேரடியாக பார்க்கும்போது மனிதனுடைய ஓடு வந்து ஒரு இரும்பு பிளேட் மாதிரி ஆயிருக்கு. வேலை செய்யக்கூடியவங்க பாருங்க, ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து பார்க்குறாங்க. கால், கை, எலும்புகள்லாம் ரொம்ப பெருசு பெருசாக, ரொம்ப நீர் நீளமாக இருக்கு. கையில் எடுத்து அவங்கள வந்து எடுக்க முடியல. நல்லா யோசனை பண்ணி பாருங்க, அப்போ அந்த மக்கள் அவங்களே ஐக்கியமாகி தங்களுடைய உயிரை விடணுன்றதுக்காகவே அவங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் சேர்த்து வச்சுட்டு மன நிம்மதியோட அவங்களும் உயிரை விட்டுருக்காங்கன்றது. பாருங்க எலும்புலாம் எவ்வளோ பெரிய பெரிய எலும்பாக இருக்கு, கால் எலும்புகள், கால் எலும்பு, கால் எலும்பு. அப்போ நீள நீளமாக இருக்கும்போது பார்க்கும்போது அந்த காலத்தில் மக்கள் வந்து எவ்வளவு ஆரோக்கியமாகவும் நல்ல வளர்ச்சியாகவும் இருந்திருப்பாங்கன்றது இது ஒரு வரலாற்றினுடைய உண்மை. இப்போ நம்ம பார்க்கும்போது பார்க்குறோம் அந்த இன்னும் அந்த மக்கள் தாளிக்குள்ள மனிதனுடைய இடுப்பு எலும்பெல்லாம் உள்ள இருக்கு. அதாவது கெட்டு போகாம இருக்க போட்டிருக்காங்க. பாருங்க அந்த இந்த நபர் தான் எங்களுக்கு இந்த தகவலை வந்து கொடுத்தவர். இவர் ஒரு இன்ஜினியரிங் மாணவர். என்ன சொல்ற, இதே ரோடு தான் நேர கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு முது மக்கள் தாளியாகவே எல்லாமே வரிசையாக இருக்குது. அப்போ அந்த காலத்தில் இந்த இடம் வந்து